மாணவிகளிடம் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக கைதான சென்னை பாலசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடைபெற்றுள்ளது. விசாரணையில் அவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். பிஎஸ்பிபி பள்ளியின் ஆசிரியர் ராஜகோபாலன் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்துள்ளது. 20 ஆண்டுகளாக அந்த பள்ளியில் காவலாசிரியராக பணியாற்றி வரும் இவர் மீது பள்ளியின் முன்னாள் மாணவிகள் பலரும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர். இந்த புகாரை அடுத்து நேற்று கைது செய்யப்பட்ட ராஜகோபாலனிடம் இரவு முழுவதும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் அவர் கடந்த 5 ஆண்டுகளாக 11-12 வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி பள்ளியில் உள்ள வேறு சிலருக்கும் இதில் தொடர்புள்ளதாகவும் ராஜகோபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் புகார் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததும் செல்போனில் உள்ள முக்கிய தகவல்களை நீக்கியுள்ளார் ராஜகோபாலன். பள்ளியின் தன்னை போன்று மேலும் சில கருப்பு ஆடுகள் உள்ளதாகவும் ராஜகோபாலன் கூறியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அப்படியானால் பிஎஸ்பிபி பள்ளியில் ராஜகோபாலன் போல பல ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து வந்தது அம்பலமாகியுள்ளது. இப்போது போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜகோபால் என்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சிறையில் அடைக்கப்பட உள்ளார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர்.